ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சிஸியோடைய ஆஃப்டர் ஹவர்ஸ். பால்னு ஒருத்தன் அவன் எப்பவுமே தனிமையில் தான் இருக்கான். ஸோ ஏதாவது ஒரு பொண்ணோட டேட்டிங் போகணுன்னு ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போகிறான். ஸோ அவன் டேட்டிங் பண்ண அன்றைக்கு நைட்டு அவன் வாழ்க்கை எப்படி புரட்டி போடுது, இதை சொல்கிற படம் தான் ஆஃப்டர் ஹவர்ஸ். இது டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சிஸி எடுத்த படங்களே ரொம்ப வித்தியாசமான படம். அவர் எப்போ எடுக்கிற ஜேனரை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து எடுத்த படம் தான் இந்த ஆஃப்டர் ஹவர்ஸ். இந்த படம் ஃபுல்லாக சரியலிசம் நிறையா இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சோ அது மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்கும். சரி, இப்போ வாங்க ஆஃப்டர் ஹவர்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான பால காமிக்கிறாங்க. பால் ஒரு டேட்டா என்ட்ரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ கூட கம்பெனிக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையனுக்கு அவன் வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பட் பாலோட மனசு எல்லாமே ஒரே தனிமை தான் இருக்கும். எல்லாரும் இதே வேலை தான் பார்த்துட்ருக்கோமே, ரோபோ மாதிரி ஒரே வேலை தான் பண்ணிகிட்ருக்கோமான்னு பாலோட மனசு சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழியாக வேலையும் முடிஞ்சிருது, அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். பட் அவனுக்கு செம்மையை போர் அடிக்குது. சரி, ஏதாவது ஒரு காஃபி ஷாப் போகணும்னு அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அங்கே காஃபி குடிச்சிட்டு புக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ இவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவன் படிக்கிற புக்கை பார்த்து, ஹே உங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லி இந்த பொண்ணு பக்கத்தில் வரா. இதுக்கடுத்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பால் தான் பண்ணுற வேலை இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு அவன் பண்ணுற வேலை சொல்லிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏடா இங்கே இருக்குது, நானும் ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து தான் ஒரே ரூமில் தங்கிட்டு இருக்கோம். அவன் அந்த சிற்பங்கள் பேப்பரில் வச்சு வெயிட் செய்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஏற்க ஒரு ஆசை வருது. ஏன்னா இவன் எப்பவுமே தனிமையில் தான் இருக்கான். இப்போ இந்த பொண்ணு பேசுகிற மாதிரி தினமும் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சி அப்படி இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ, ஓ பேப்பர்கிட்ட சேர்றாங்களா, அது எனக்கு வாங்கினு ஆசையாக இருக்கே, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் தரணும்னு கேட்குறப்ப இவ்வளோ ஃபோன் நம்பர் தரா. அதை வாங்கின பாலும், சரி மேடம் எனக்கு அந்த மொபைல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். சரி, இன்றைக்கி நைட் எப்படி வெட்டியாக இருக்க போகிறோம், அதுக்கு அந்த பொண்ணையாவது பார்த்து பேசுவோன்னு இவன் கொடுத்த நம்பர் கால் பண்ணுறான். ஹலோ கீக்கியா, நீங்கள் இந்த பேப்பர் ரைட்டை சேர்றவங்க தானே, உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான கேட்குறப்ப, ஆமாம் அவன் பக்கத்தில் தான் இருக்கா, ஏன் உங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோன் பேச வரா, ஹே நான் உங்களை மீட் பண்ண ஆசையாக இருக்கேன், உங்கள் வீடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே உங்களையும் பார்த்துருவேன், அந்த பொம்மையும் வாங்கிட்டு போயிடுவேன். உங்கள் அட்ரஸ் சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப இவ்வளோ அந்த அட்ரஸ் சொல்கிறா. அங்கே போனால் நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கும், அதில் ஃப்ராங்க்லின்னு ஒரு பில்லு இருக்கும், அதை அடிங்க. நான் இல்லைனா கூட என் ஃப்ரெண்டு கூடுவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். இதுக்கடுத்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்குறான். ஹலோ டாக்ஸி, இந்த இடத்துக்கு போகணும், உன்னால் வர முடியுமான்னு கேட்குறப்ப அந்த டாக்ஸிக்காரர் கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோ அந்த டாக்ஸியில் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோக்கிட்ட இருக்கிறது வெறும் $20 தான். அதை வச்சுக்கிட்டு அவன் அந்த வண்டியில் உட்காரப்ப அந்த டாக்ஸி டிரைவர் வேகம் ஓட்டிகிட்ருக்காரு. சருபுன்னு ரோட்டில் ஓடுறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில, அவன் பாட்டு அங்கே கம்பி பிடிச்சி உட்காந்துட்ருக்கான். அப்போ அவன் பாக்கெட்லேருந்து $20 காற்றுக்கு பறந்து போயிருது. ஏ என் பணம் பறக்குது, கார் நிப்பாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த டிரைவர் அதெல்லாம் காதை கேட்க முடிக்கிறான். அவன் பாட்டு சருபுன்னு கார் விட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஒரு வேளை அந்த இடம் வந்துடுது. டாக்ஸி டிரைவர் காசு கேட்டா, யோ நான் அதே காசு கிலோன்னு சொன்னேன்ல, என்கிட்ட இருந்தது $20 தான், இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்கிறப்ப அந்த டாக்ஸி டிரைவர் மறைச்சிட்டு அங்கேருந்து போயிறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டான். அங்கே இருக்க ஒவ்வொரு பேரை பார்க்குறான். அதில் ஃப்ராங்க்லின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பா. ஸோ அந்த பேருக்கு பொள்ளடிக்கிறப்ப மேலேருந்து ஒரு பொண்ணு பார்க்குறா. இவ யாருன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவள் சாவி தூக்கி போட்டு நீ மேலவான்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ அந்த சாவி கேட்ச் பண்ணாமல் கீழே போட்டு அதை பிடிக்கிறான். ஸோ இதுக்கான ஹின்ஸ்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டான். பட் அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் இல்லை, அதுக்கு போல் அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கா. அவள் அந்த பேப்பரில் வச்சு ஒரு சிற்பம் மாதிரி சேருவ. ஹாய் நீங்கள் அவன் ஃப்ரெண்டா, ஹீரோன் எங்கன்னு கேட்குறப்ப அவளா, அவள் பக்கத்துக்கு இருக்க காஃபி ஷாப் இருப்பா, சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்துக்கு இருந்த பொண்ணு ட்ரெஸ் எதுவும் போட வேறு இன்ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருப்பா. ஏன்னா அந்த பசையை தர்றப்ப சட்டையில் நாஸ்தி ஆயிரும், அதனால் வேறு அந்த ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருப்பா. நம்ம ஹீரோ அதை பாட்டு கேட்குறப்ப வேணும் ஹெல்ப் பண்ணவா, நான் வேணால் தடவான்னு கேட்குறப்ப இவ்வளோ செய்யு சொல்கிறேன். நம்ம ஹீரோ அந்த பசலை தடவிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் இந்த பசலாம் நம்ம ஹீரோ ஷர்ட்லையும் பட்டுறது. நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு இது வேணான்னு. சரி உங்கள் ஷர்ட்டை கழட்டி கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன்னு இவக்கிட்ட ஒரு கருப்பில் ஷர்ட் இருக்குது, அதை நம்ம ஹீரோக்கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. ஏன்னா இங்கே தங்கது ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் மட்டும்தான், இவங்கள்ட்ட எப்படி பசங்களுக்கான சட்டை இருக்குன்னு அவன் புரியாமல் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு அந்த சட்டையை போட்டு இவன் அந்த பொம்மையை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு கழுத்தில் வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன உங்களுக்கு எதாவது கழுத்து அளிக்குதா, நான் வேணால் மசாஜ் பண்ணான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சரின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு மசாஜ் பண்ணி விட்றான். அப்போ அந்த பொண்ணு அவன் மேலே கைட்னஸில் கழட்டி விட்டுறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு அசதியில் தூங்க ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அப்படியே படுக்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். அப்போ படிக்கட்டு வழியாக யாரும் ஏறி வர மாதிரி இருக்குது. யார் நெட்டி பார்த்தா வெளியே போனால் நம்ம ஹீரோ தான் வரா. ஸோ ஹீரோன் பார்க்க எதுவும் தெரியாத மாதிரி அவன் பாட்டு அமைதியாக இருக்கான். ஹீரோன்குள்ள வந்தோடனே, ஹேய் அதுக்குள்ளே வந்துட்டியா, சரி வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள கூட்டி போறா. பார்த்தா ஃப்ரெண்டு மட்டையை படுத்திருப்பால, என்னாச்சு உங்ககிட்ட அவள் ஏதாவது பண்ணாலும் கேட்குறப்ப, இல்லை ஜஸ்ட் டயர்டாக இருந்தாங்க, அதான் தூங்கிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ உள்ள போய் பேசிகிட்டு இருக்கான்.
சரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னு நம்ம ஏன் குளிக்க போகிறா, நம்ம இரவு அந்த ரூம் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த புண்ணு இருக்க ரூமில் ஒரு ஃபோன் ரிங் அடிச்சிட்ருக்கு. என்ன எடுத்து பேசுனா கிரெக்னு ஒரு நம்பர் ஃபோன் பண்ணுறான். சார் இது மெர்சியோட வீடு தானே? அவள் இருக்கல கேட்குறப்ப மெர்சியா அவன் குளிக்க போயிருக்காங்க சார். அவங்கள்ட்ட ஏதாவது மெசேஜ் சொல்லணுமான்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கேட்டாங்கன்னா கிரெக் கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கால் கட்டினாரு. ஸோ நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அவளால் டயர்டாக தூங்கிட்டு இருந்தது ஃப்ரெண்டு திடீர்னு நம்ம ஹீரோ மட்டும் எழுந்து வரா. அவள் ப்ராவெல்லாம் கழட்டிட்டு அவள் நம்ம ஹீரோ மட்டும் நின்று நின்றுட்டுருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ மறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படுத்த தூக்கலகத்தில் அங்கேருந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த குளிக்க பெருப்பாள் நம்ம ஹீரோயின் அவள் பேக்கில் அங்கே தான் இருக்கும். நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான், அதில் மெர்சி ஃப்ராங்க்லின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ராங்க்லின் யாருன்னு தெரில. ஏன்னா ரூமோ டோர்லேயும் ஃப்ராங்க்லின் அது இருக்கும். ஸோ இது யாராக இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கான். இப்போ அந்த பொண்ணு ஒருவேளை குளிச்சுட்டு வருது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணான், பேர் கூட கிரக்குன்னு சொன்னான். அவள் யாருன்னு கேட்குறப்ப அவனா ஒரு லூசு பையன், அவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான், கொஞ்ச நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் பட் போப்போ மிஸ்பிகே பண்ண ஆரம்பித்தான். ஒரு நாள் இந்த இடத்துல வச்சு நான் ரேப் பண்ண பார்த்தான். இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பட் எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சரி நீ வெளியே உட்காந்துரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க விண்டோக்கு வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க போல். அவங்க ரெண்டு பேர் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு இங்கேதான் வியோட நடக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அவன் மட்டும் அமைதியாக இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒரு பொம்மை செஞ்சுட்டு இருந்தால நம்ம இருந்த பொம்மையை பார்த்துட்ருக்கான். பார்த்த அந்த பொம்மையோட பின்னாடி ஒரு பேப்பர் இருக்குது. அதை என்னடி மிஸ் பண்ணேன் அந்த $20. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு இன்னும் புரியல அந்த $20 இப்படி இங்கே வந்துருக்குன்னு. அதை மெதுவாக எடுக்க பார்க்குறான். பட் அதுக்குள்ளே ஹீரோ வந்ததுனால இவன் ஹீரோட சேர்ந்து அங்கே போயிடுறான். இதுக்கப்புறம் ரெண்டு பேர் காவிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து ஆமாம் ஃப்ராங்க்லினா யார், உன் டோரில் கூட ஃப்ராங்க்லின் எழுதிருந்துச்சு, உன் பேர் கூட மெர்சி ஃப்ராங்க்லின்னு கேள்விப்பட்டேன், அவ யாருன்னு கேட்குறப்ப அவனா அவ ஹஸ்பண்டு, அவ சினிமா பைத்தியம், ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து கூட சினிமா பற்றி பேசிட்டே இருப்பான், அவனுக்கு கூட விசார்ட் ஆஃப் ஓஎஸ்னு ஒரு படம் பிடிக்குமா, என்ன பார்த்தாலும் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருப்பான், இப்போ டர்க்கில் வேலை பார்த்துட்ருக்கான், ரெண்டு பேரும் பிரிஞ்சா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு போகப்போ ஆக்கூடாக இருக்குது. என்னடா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லிகிட்டு இருக்கா, அயன் இடத்துல புதுசாக இருக்க தான் சொல்லிகிட்டு இருக்கா, இப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருக்கா, இது உண்மையாகவே யாருதானு நம்ம ஏற கொண்டே புரியல. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோனோட தொடையை பார்க்குறான். தொடையில் எது இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் நம்ம ஹீரோ அதை மறைச்சிட்றா. ஸோ அது என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்ப பாத்ரூம் போகிறா. நம்ம ஹீரோ அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறப்ப அவகிட்ட ஒரு புக் இருக்குது. அதில் யாருக்காவது தீக்காயம்பட்டால் இப்படி அவங்க ரெக்கவர் பண்ணுறது, இப்படி இப்படிலாம் தீக்காயங்கள் படும், அந்த மாதிரி ஃபோட்டோவோட ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இதை பார்க்க நம்ம ஹீரோ அந்த புக்கை அப்படியே வச்சிட்றான். இவனுக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி வீடாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இங்கேருந்து போகணுன்னு இங்கே பாரு, நான் ஒன்றும் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேப்பர் வீட்டில் வாங்க வரல, சும்மா அவங்ககிட்ட பேசி டைம் பாஸ் பண்ண தான் வந்தேன், பட் இங்கே இருக்க பார்க்க வீடாக இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் பாட்டு பாதையில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த பொண்ணு செம கோபத்தில் நம்ம ஹீரோ திட்டிகிட்ருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இந்த வீட்டு விட்டு வெளியே வரான். வந்து பார்த்தா ஜோரம் மழை பெஞ்சிட்ருக்கு. இவங்ககிட்ட போகிறது காசு இல்லை. சரி வேறு ஏதாவது காசு இருக்கான்னு பாக்கெட் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 2-3 சில்லற காசு இருக்குது. இதை வச்சு மெட்ரோ ட்ரெயினில் அவனால் போக முடியும். அதனால் மெட்ரோ ட்ரெயினில் போய் ஒரு டிக்கெட் வாங்க பார்க்குறான். பட் மெட்ரோ ட்ரெயின் நைட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. அந்த காசு நம்ம ஹீரோ கிட்ட கிடையாது. சார் ப்ளீஸ் சார் ஒரே வாட்டி மட்டும் கொடுங்க, நாளைக்கெல்லாம் காசோட வரேன்னு சொல்கிறப்ப இல்லை சார் அவளுக்கு கொடுத்தே வேலை போயிடும், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாது. ட்ரெயின் வேறு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. உடனே உள்ளே குச்சி ட்ரெயினில் ஏறாமல் பார்த்துட்ருக்கான். பட் அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து தம்பி டிக்கெட் எங்கப்பா, டிக்கெட் கொடுங்க கேட்குறப்ப நம்ம ஹீரோ பயந்து அங்கேருந்து ஓடியே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில, வெளியே வேறு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எங்கேயாவது ஒதுங்கோன்னு அந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கே இருக்க வெயிட்ரஸ் சார் உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஃபுட் வேணுமானு கேட்குறப்ப அவ்வளோ காசில் என்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட தான் 90 பைசா இருக்குது, அதுக்கு ஏதாவது காஃபி தான் தாங்கன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு காஃபி எடுக்க போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அவள் பக்கத்தில் நிறைய பேர் கிரிக்கெட் வச்சுருக்காங்க, அது பக்கம் ரொம்ப வீடாக இருக்குது. ஒரு ஆணோட பிறப்புறுப்பில் ஏதோ ஒரு சுறாமீன் கிடைக்கிற மாதிரிலாம் வந்துச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த டேபிள் உட்காடுறான். பார்த்து ஆர்டர் பண்ண பொண்ணு வேற ஒரு டேபிள் உட்காந்துட்டுருக்கு. இவன் டேபிள் ஒரு பேப்பரும் வச்சுருக்கு. அதை எடுத்து பார்த்தா எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என்னை லவ் பண்ணுவேங்கிற மாதிரி அந்த பொண்ணு எழுதி வச்சுருக்கா. இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. அவன் பாட்டு அங்கே இருக்கிற அந்த பாரோட ஓனரை பார்த்துட்டு இருக்கான். சார் நான் இங்கேருந்து என் ஊருக்கு போயணும், என்கிட்ட காசு இல்லை, ஏதாவது கிடைக்கும்னு கேட்குறப்ப ஆ கண்டிப்பாக தரேன் சார் இருங்க பார்க்குறேன்னு அவர் கல்லாப்பட்டி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தா கல்லாப்பட்டிக்கான சாவி அவர்கிட்ட இருக்காது. அவர் பாட்டு டமட்டும்னு உடச்சிட்டு இருக்காரு. நம்ம இருக்க டிஸ்டர்ப் ஆகுது. சார் என்னாச்சு சாவி இல்லைன்னு கேட்குறப்ப ஆமாம் சார் மறந்தாப்பிலே வீட்டில் சாவி வச்சுட்டு வந்துட்டேன், வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என் வீட்டுக்கு போய் அந்த சாவி எட்டு வரைக்கும் தான் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறப்ப இவர் சாவி கொடுக்க போகிறாரு. பட் திரும்பி சாவி வாங்கி வெயிட்
நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களை நம்பி என் வீட்டு சாவியை எப்படி உங்களுக்கு தரதுன்னு கேட்குறாரு. இதை கேட்குற ஹீரோவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்தாங்க இது என் வீட்டு சாவி, இந்த சாவி இல்லைனா நான் என் வீட்டுக்கே போக முடியாது, நீங்கள் கேட்ட மாதிரி கள்ளப்பட்டு சாவி கொண்டு வந்து என் வீட்டு சாவி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அந்த நபர் நம்பி அந்த சாவி கொடுக்குறாரு. நம்ம இருந்த சாவி வாங்கிட்டு அந்த நபரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் கதை திறந்து அவர் சொன்ன மாதிரி சாவி எடுத்துறான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகும்னு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க டாய்லெட் ஃப்ரெஷ் பண்ணுறப்ப தண்ணி உள்ளே தானே போகணும், பட் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி அந்த கக்கு சுட்டு வெளியே வருது. அது போது வேறு ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம இருக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. அதை அப்படியே அடைச்சி வச்சுட்டு இவன் அந்த வீட்டு வெளியே வரான். அப்போ அந்த வீட்டில் அவசர நேரம் இருப்பார். அவர் நம்ம ஹீரோ பார்த்து, ஆமாம் நீ யாருப்பா தம்பி, நீ இப்படி மேலே வரனு சொல்கிறப்ப, இல்லை சார் அந்த ரூமில் தங்கியிருக்கார்ல அவர் ஃப்ரெண்டு தான் நான், நான் அங்கே தான் போகிறேன்னு நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டுருக்கான். அவன் போகிற வழியில் தான் ஹீனோட வீடு இருக்குது. அப்போ ஹீனோட வீட்டில் அந்த பேப்பர் பொம்மை இருக்கும்ல, அதில் திருடி திருடி போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோ, டேய் யாரா நீங்கள், ஏற்கனவே இந்த பொருள் திருடின்னு கேட்குறப்ப அவங்க போட்டதை கீழே போட்டு அங்கேருந்து ஓடி போயிடறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஸோ உடனே அந்த பொம்மையை தூக்கிட்டு அவன் மேலே போகிறான். பார்த்து அந்த கீக்கின்னு ஷார்ட்டர் வச்சு ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை யாரோ கட்டி பிடிச்சிருக்காங்க. நாம் ஹீரோ அதை ட்ராப் பண்ணி, ஏங்க என்னாச்சு, இப்போ ரெண்டு பேரும் வந்து திருடி போயிருக்கீங்களே, அவங்க யாருன்னு கேட்குறப்ப, அவங்கள அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அடிக்கடி அதை காசு தேவைப்படுச்சுன்னா இதான் பண்ணுவாங்க, என்னை இந்த மாதிரி கட்டி போட்டு இந்த மாதிரி பொருளிட்டு போவாங்க, நீங்கள் எதுவும் அதை பற்றி பெருசு எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். இதுக்கடுத்து அந்த பொண்ணோட கட் அவுட்லான்னு பார்க்குறப்ப அந்த இடத்துக்கு பெருசாக ஒரு நபர் வரான். ஆள் பார்க்க ரொம்ப பல்காக இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறப்ப, நீங்கள் பயப்படாதீங்க அவன் பாய் ஃப்ரெண்ட் தான், நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம், அதுதான் வந்திருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். பட் நம்ம ஹீரோ மனசு ஒரு குற்றம் நினச்சிருக்கு, சே ஹீரோனை பக்கம் தானே வந்தோம், பட் அவளை ஹர்ட் பண்ணிட்டு போயிருப்போமே, அதனால் சார் சொல்லுவோன்னு இவன் ஹீனோட ரூமுக்கு போகிறான். பார்த்தா ஹீனோலாம் தூங்கிட்டு இருக்கா. இவனு பக்கத்தில் போய், ஹே என்னை மன்னிச்சிரு, நான் ஆக்சுவலாக வந்து டேட்டிங் பண்ணலாம் தான் வந்தேன், பட் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப வேர்டாக இருந்துச்சு, அதனால தான் பயந்துட்டு பாதியில் போயிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுகிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. நம்ம ஏன் ஒன்றுமே புரியாமல் அந்த பொண்ணை கையை பிடிச்சி பார்க்குறான். பார்த்தா கையில் நாடு துடிப்பு எதுவுமே இல்லை. என்னென்னு சுற்றி முற்றி பார்க்குறான், டேபிளில் தூக்க மாதிரி டப்பாக இருக்குது. ஸோ ஃபுல் தூக்க மாதிரி சாப்பிட்டு நம்ம ஏன் செத்து போயிருக்கிறா. இதை பார்த்து நம்ம ஏன் இன்னும் மரணம் போயிடுறான். கதை திறந்து கீக்கி கூப்பிடான்னு பார்க்குறப்ப கதை லாக் ஆகிருக்கு. ஏ கீக்கி விளையாடாத, கதை திறந்து சொல்கிறப்ப யாரும் கதை திறக்க முடியும். இவனுக்கு கோவத்தை அடிச்சு உடைக்கிறப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை, வெறும் பேப்பர் செல மட்டும் தான் இருக்கு. நாம ஏதோ சம பயத்தில் இருக்கான். அந்த பொண்ணு எங்கே தான் இருக்கான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கேயுமே அந்த பொண்ணை காணும். அப்போ அந்த பேப்பர் பொம்மை மேலே ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு பப் இருக்கும், வேணா அந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ அதை கசக்கி போட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ செம பயத்தில் இருக்கான். ஸோ என்ன பண்ணனு தெரியாமல் போலீஸ் கால் பண்ணுறான். சார் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சுசுப்பிட்டு செத்து போயிருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ குவஸ்டின் ஞாபகம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட இருந்தப்போ அந்த பொண்ணோட தொடரில் ஏதோ இருக்கிறத பார்த்துருப்பான், பட் அந்த பொண்ணு அதை காமிச்சிக்க மாட்டாள். இப்போ எழுத்து பார்ப்போன்னு அவள் தொடை விலைக்கு பார்க்குறான். பார்த்தா அதில் எலும்பு கூடு மாதிரி டேட்டா வரைஞ்சிருக்கு. இந்த எலும்பு கூட எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த கடைக்காரர் சாய் கொடுத்துருப்பால, அந்த சாயோட கீச்சனில் ஒரு எலும்பு கூடு பொம்மை மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக அதே எலும்பு கூடு தான் இதில் இருக்குது. நாம் ஹீரோக்கு இன்னும் பைத்து முடிக்கிற மாதிரி ஆயிடுது. சரி ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோன்னு அவர் பேப்பர் எழுதிட்டு இருக்கான். அதை செத்து போன பொண்ணு இங்கே தான் எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோ பாட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அந்த பார்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்துருக்கோம்ல, நம்ம ஹீரோமாரி கூட சொல்லி விட்ருக்கோம்ல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, ஹேய் நான் அந்த பார்லேருந்து வேலை விட்டு நிம்பாட்டிட்டேன், எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு வாரியா, நம்மளோட தனியாக பேசலாமனு கேட்குறப்ப, ஹே எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக போகணுன்னு இவன் அந்த பாருக்கு போகிறான். அங்கே பார்த்தா பாரு பூட்டி இருக்குது. இது கொஞ்ச நேரம் பிரேக்கு, அரை நாள் கழிச்சு கடையை திறப்போன்னு அங்கே யாரும் எழுதிச்சிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ சமப்சிட்டாக போயிருது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, பார்த்தியா வர்றதுக்கு அரை நேரம் ஆகுமா, வெளியே வர மழை பெஞ்சிட்ருக்கு, என் வீட்டில் வந்து உட்காருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்டே தொடர்ந்து பேசிட்டே இருக்குது, பட் நம்ம ஹீரோ அதை பெருசாக கண்டுக்க முடிக்கிறான். அப்போ அவங்க இருக்க தெருவுக்கு வெளியே நிறைய பேர் நடந்து போகிற மாதிரிலாம் இருக்குது. என்னென்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால், அதுவா இந்த ஊரில் அடிக்கடி திருட்டு தொழில் அதிகமாக நடந்துட்டுருக்கு, ஸோ அதனால் திருடு யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு நைட் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் போகிறாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கான். அது போக அந்த பொண்ணு நல்லா வரையும் போல், நம்ம ஹீரோ அப்படியே ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்ருக்கா. இப்படியே ஒரு அரை நேரம் போகுது, கொஞ்சம் கழிச்சு இந்த கடையை திறக்குது. ஹே அந்த கடைக்காரன் வந்துட்டான், நான் சீக்கிரம் போகணுன்னு இவன் வேகமாக அந்த கடைக்கு போகிறான். யோ எங்கேயா போனேன், இந்த ஓ சாவி வச்சுக்கோ, என் சாவி கொடுத்து கேட்குறப்ப அந்த ஆள் சாவி எடுக்கலான்னு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் வருது, என்னென்னு எடுத்து பேசுனா போலீஸ் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ வந்து கடைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, அதை கேட்டு அவன் செம்மையாக அழுதுட்டுருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து, சார்
என் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டா சார், நிறைய தூக்க மாத்திரம் எடுத்து அவளோட சுசுப்பிட்டு செத்து போயிட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் மெர்சி, அவையே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் கடையை குத்திட்டே இருக்கான். இதை பார்க்குற மீருக்கு அப்போ தான் புரியுது, ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் கிரெக்னு ஒருத்த ஃபோன் பண்ணிருப்பாள், அந்த கிரெக் யார் நீ வந்தான், அதனால தான் இவன் கிச்சனில் அந்த மண்டை ஓட்ட அந்த பொண்ணு டேட்டு அடிச்சு வச்சிருப்பா. இதெல்லாமே நம்ம ஹீருக்கு இப்போ தான் புரியுது, அந்த பொண்ணோட சாவுக்கு நம்மளும் தான் காரணம் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அதனால் குற்ற உணர்ச்சிலேயே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்து இவனே ஒரு பொண்ணு திட்டிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு போய் அமைதியாக உட்காரான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோட துணத்தாலும் பேசிகிட்டு இருக்கு, அவகிட்ட ஒரு பேப்பர் பொம்மை மாதிரி இருக்கும், நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இது யார் செஞ்சது தெரியுமா, இந்த ஊரில் கீக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் செஞ்சான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குது. இங்கே பாரு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் வீட்டோட வெளியே வரான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவன் சாவி கொடுத்துருப்பான் ஆனால் அந்த நபர்கிட்ட சாவி வாங்கியிருக்க மாட்டான். இப்போ சாவி வாங்கணும் போய் கடைக்கு போனால் அங்கே பார்த்தா கடை பூட்டி இருக்கு. ஓ ஷீட், வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இனிமேல் போக முடியாது போலயே, என்ன போனான்னு யோசிக்கிறப்ப அவள் வீடு தான் நம்ம ஹீரோக்கு தெரியும்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகணும் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்டிங்கில் அந்த கீக்கோட வீட்டில் தான் ரெண்டு திருட்டுங்க வந்திருப்பாங்கல்ல, அதே திருடங்க அந்த ஆளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் வீட்டுக்கு ரேடியோ போட்டு எல்லா தியாட்டையும் போட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு திருடங்களை தான் அந்த ஊருக்காரையே தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போகிறான், அந்த வீட்டோட கதை தட்டி பார்க்குறான், ஆனால் உள்ள அந்த ஆள் இருக்கிற மாதிரி தெரில. சரி வேற எங்கேயா பெருமை போல, நம்ம இங்கேருந்து போனோம் அங்கே போகிறான், அப்போ ஆடி நம்ம ஹீரோ பார்த்துருப்பாங்களே அதே இடத்துல நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஹே அங்கே பாருவேன், அவன் இதுக்கு மட்டும் இங்கே வந்தவன்தானே, இப்போ ரெண்டு திருடங்க பொருட்கள் திருட்டு போனாங்க, ஸோ அந்த கேங்கில் ஒருத்தன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துவச்சிட்டு போகிறாங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ திருட்டு நினச்சிட்டு அவன் துவச்சிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாமல் வேகவே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் கொஸ்டின் ஞாபகம் வருது, அந்த கீக்குங்கிற பொண்ணு ஒரு பப்பில் கதை சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதனால் இவனும் அந்த இடத்துக்கு போகிறான். சார் நான் உள்ளே போகணும், என்னை உள்ளோடுங்கன்னு சொல்கிறப்ப சாரி சார் உங்களால் உள்ளோட முடியாது, இது ஒரு மொஹாக் ஃபங்க்ஷன், மொஹாக் ஆக்சுவல் வச்சு தான் உங்களை உள்ளே அனுப்போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக மொஹாக்னா நடுவில் மட்டும் முடி இருக்கும், பாதி முடி எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ உள்ள கூட்டியும் மொட்டடிக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ சுற்றி பார்த்துட்டு இருக்கான், பார்த்த நேரத்தில் கீக்கியும் அவன் பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹே நான் இங்கே கேட்க தெரியுதா, இங்கே பான் கூப்பிட்றப்ப அந்த சவுண்ட் அந்த பொண்ணுக்கு எதுவுமே கேட்கல. நம்ம ஹீரோ கூட்டி போய் மொட்டடிக்கு பார்க்குறாங்க, பாதி முடி வலிச்சிடுறாங்க. பட் அதுக்குள்ள ஹீரோ அங்கே தப்பிச்சு போலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்த ஒரு கேமியா இருக்கும், ஒருத்தர் லைட்டு பிடிச்சிட்டு இருப்பான், இவர் ஒரு யார் இல்லை நம்ம தலைவர் மாட்டு ஸ்கார்சி தான், நம்ம ஹீரோக்கு செம்மையாக வெறுப்பாயிருது, பேசாமல் இங்கேருந்து போனால் போதுன்னு அவன் அங்கேருந்து வெளியே வரான். சரி வீட்டு சாவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கதை உடச்சி எடுத்துக்கலாம், அதுக்கு வச்சுட்டு காசு வேணும்னு இவங்க செலக்ட் பண்ணி $20 பார்த்துருப்பால, அதை எடுப்போன்னு திரும்ப ஹீரோட வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல அது செலவு இருக்குது, அதுக்கு பின்னருக்கு $20 எடுத்துகிட்டு இவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பார்த்தா லைட்டை பிடிச்சிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களாம் யாராவது திருடன் பிடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்களுக்கு தெரியாமல் மெதுவாக போகலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு டாக்ஸி நின்றுருக்கு, அந்த டாக்ஸி நீ போட்டு அதில் ஏறலான்னு பார்க்குறப்ப இதுக்கு கூட நம்ம ஹீரோ விட்டுருப்பார்ல, அதே டாக்ஸி டிரைவர் அங்கே வந்திருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு பார்த்தோன்னே சார் நல்லவேளையாக போயிருச்சு, நீங்களும் திரும்பிட்டீங்க, உங்களுக்கு காசு தரும்ல அந்த காசை வச்சுருக்கேன் சொல்கிறப்ப ஓ அப்படியா அந்த காசை கொடுன்னு மொத்த $20 வாங்கிட்டு அவர் போட்டு அங்கேருந்து போயிறாரு. இப்போ நம்ம ஹீரோ திரும்ப நடந்துட்டு நின்றுருக்கான். அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் வந்தப்போ ஒரு பொண்ணு இறக்கிட்டு போயிருப்பார், அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருக்கா, சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப இல்லை மேடம் நான் திரும்ப இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், நான் திரும்ப என் ஊருக்கு போயணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப ஆ கண்டிப்பாக பண்ணலாமே, நான் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு ட்ரக் வேறு இருக்குது அதில் வேணால் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ நடத்தி கூட்டி போயிட்டுருக்கா. அப்போ ஒரு போஸ்டர் பார்க்குறா, அதை பார்த்தோம் சமக்கடுப்பாயிடறா, தின்ன வளர ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ என்னாச்சும் கேட்குறப்ப அவள் எதுவுமே சொல்ல முடிக்கிறா, தின்னு விசில் அடிக்கிறப்ப அந்த திருடையை திருட்டு போயிருந்த கூட்டம் அது இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு தின்னு அவளை துரத்துறாங்கன்னு இவன் மட்டும் வேகமும் ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் மட்டும் ஏறி அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ திருடிட்டு வர மக்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அப்போ அங்கே ஒரு வீட்டை பார்க்குறான், அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டில் வந்திருப்பான், அப்போ கூட ஜென்னரை எட்டி பார்த்துருப்பான், ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே அதே பேர் தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் கோவத்தில் இந்த பொண்டாட்டி அந்த ஹஸ்பண்டை ஷூட் பண்ணிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து செம்மையை மறந்து போயிடுறான். இப்போ அந்த மக்களை போனதுக்கப்புறம் ஒரு வழி கீழே இறங்குறான். எதுக்கு இவங்க நம்ம துரத்துறாங்கன்னு தேடி பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்லுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பால, அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை திருடன் வரைஞ்சி வச்சிருப்பா, ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு லவ் பண்ணியிருப்பா. பட் நம்ம ஹீரோ பாதிலேயே அந்த பொண்ணுகிட்ட வெளியே வந்திருப்பான்.
அந்த நபர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ அமைதி அந்த கடையில் உட்காந்துட்ருக்கான். அப்போ திரும்பவும் ஊர் ஃபுல்லாக திட்டிருக்க அந்த திருட்டு கூட்டம் நம்ம ஹீரோக்கிற கடை நோக்கி வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ சமயம் பயந்து போயிடுறான். அவங்ககிட்ட மட்டும் கைமா தான் பண்ணிடுவாங்கன்னு நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு பார்க்கான ஒரு இன்டேஷன் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வேக வேகமாக அந்த பார்க்குள்ளே போகிறான். மேடம் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு டேட் பண்ணிக்கு வந்தேன், பட் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து ஊருக்கான திருட நினச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் மேடம் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்ப அந்த லேடி காப்பாற்றலான்ட்ருக்காங்க. வெளியே அந்த ஆட்கள் வேறு வந்து ஏய் கதை தட்டு, அந்த திருட உள்ளே புந்திருக்கானா, நாங்கள் ஒன்று பார்க்கணுன்னு மக்களை கூஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாம அந்த இடத்துல ரூம் இருக்கும், அங்க இருக்கிற கைத்து பிடிச்சி மேலே ஏறலன்னு பாக்குறப்ப அங்க ஒரு பெரிய பசடப்பா இருக்கும், அது அப்படியே நம்ம ஹீரோட தலையில கவுத்திரும். ஆக்சுவலா இந்த கீக்கிங்கிற பொண்ணு பண்ணிட்டு இருப்பால, அதே மாதிரி அந்த லேடியும் இந்த மாதிரி கல்ச்சர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லேடி நம்ம ஹீரோ பார்த்து சரி அவங்க ஒன்று தேடி உள்ள வருவாங்க, நான் உன்னை காப்பாத்துறேன்னு அவங்க ஒரு சில பேப்பர்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோவை கவர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வெளியே மக்கள் கத்திக்கிட்டு ஏய் கதை திறக்கிற இல்லையா, திருட உள்ளதா இருப்பான், கதை துறை கத்திட்டு இருக்காங்க, இவ்வளோ கதை திறக்கிறா. வந்து சுற்றி முந்தி பார்க்குறாங்க எங்கேயும் நம்ம ஹீரோ காணோம், ஏன்னா நம்ம ஹீரோ சலையாட்டம் அந்த பேப்பரில் ஒட்டிகிட்டு இருந்திருப்பான். இவங்களை தேடி பார்த்துட்டு சரி ஹீரோ இங்கே இல்லை, நாங்கள் போயிட்டு வரோன்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அப்போ ஹீரோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ எல்லாருமே போனதுக்கப்புறம் சரி எல்லோரும் போயிட்டாங்களே என்னை வெளியே அனுப்புன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு உட முடிக்கிறா. மேலும் மேலும் நம்ம ஹீரோ மேலே பேப்பராக தடவிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கொண்டு புரியல, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை வெளியே அனுப்புன்னு சொல்கிறப்ப இல்லை நீ அமைதியாக கடுன்னு நம்ம ஹீரோட வயலேருந்து பேப்பர் ஒட்டிடுறா. ஆக்சுவலாக அதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ணு, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில, ஏன் இந்த தாய்க்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவருக்கு ரூமில் யாரோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது, பார்த்து ரெண்டு காவல் திருடிங்க இருப்பீங்களே, ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பொருட்கள் அடை போட்டு இருப்பீங்களே, அவங்க உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு டே மச்சான் இது அந்த பொண்ணோட வீட்டில் பார்த்த பொம்மை தானே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, இதை விற்றோம்னா நிறைய காசு வரும், இந்த பொம்மையை தூக்குன்னு அதோட சேர்த்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே இருந்து டே என்னை உடுங்கடா உடுங்க கத்திட்டு இருக்கான், பட் வெளியே எதுவும் கேட்க முடியுது. சிவிங்களை வண்டியில் ஏற்றிட்டு நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் இடத்துல யூ டர்ன் போடுறப்ப அந்த கதை திறந்துருக்கும், அதனால் நம்ம ஹீரோ லைட் அசையிறப்ப அவன் கீழே விழுந்துடுறான். அவன் மேலே லேயர்ல பிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோட உடம்பெல்லாம் பசையா இருக்கு. இப்போ அந்த பேப்பர் சிலையை விட்டு எரிஞ்சு பார்க்குறான், அவ இடத்துல நின்றுட்டு இருக்கான். அது என்னன்னா அவன் ஆஃபீஸு, கரெக்டாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற டைம் வந்துடுது, வாட்ச்மேன் திறக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பசோட உள்ளே போகிறான், அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஆன் பண்ணுறான், அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. இதோட ஆஃப்டர் ஹவர்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக அந்த படத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று போரிங்காக இருக்கிற ஒருத்தன் நைட் ஒரு பொண்ணை பார்க்கலான்னு போகிறான், அங்கே அவன் மாட்டிக்கிட்டு என்னென்னு அவசரப்படுறான், இதை நம்ம பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம். இதே இந்த படத்தை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த படத்தை ஒரு சர்வீஸ் ஃபார்மாலையும் பார்க்கலாம். இவெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தது ஒரு கனவுன்னு வச்சுக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ரொம்ப போரிங்காக ரொம்ப தனிமையில் இருக்கான், நம்மக்கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு பொண்ணு இல்லை, நம்மளோட நைட்டில் ரொம்ப போரிங்காக போகுது. ஸோ ஒரு நாள் நைட்டு நம்ம த்ரில்லிங்காக வாழ்ந்த என்ன, இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கனவோட காமிச்சிருக்கலாம். ஏன் இது கனவுன்னு சொல்கிறேன்னா, இது ரியாலிட்டியில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, கனவுலக்கு கைப்பு இருக்குது. அந்த மாதிரி படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ அவ வீட்டிலேருந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போவான், அப்போது பாக்கெட்லேருந்து $20 கீழே விடும். ஆனால் இவன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவன் மிஸ் பண்ண $20 அந்த பொண்ணோட செலக்ட் பண்ணி இருக்கும், அதாவது எங்கேயோ தொலைச்சி $20 எப்படி இந்த பொண்ணோட வீட்டுக்கு இருக்கும். இதை நம்ம ஒரு கனவுன்னு வச்சுக்கலாம். அப்படி இன்கேஸ் அது எப்படி தொடர்ந்து $20 தான் இருக்க முடியும், வேற $20 கூட இருக்கலாம்ல, அந்த பொண்ணு இருந்த காசை கூட அந்த பொண்ணை வச்சுருக்கலாம்ல, சிந்தமாக நமக்கு யோசிக்க தோணும். அண்ட் அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்ப்பான், அந்த ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிருப்பா, பட் செத்து போன சோகமே இல்லாமல் அந்த ஆள் பாட்டு அமைதியாக ஜாலியாக இருப்பான். அது போக நம்ம ஈன் செத்து அவள் ரூமில் இருப்பா, பட் அவள் ஃப்ரெண்டு ஜாலியாக அவள் பாய் ஃப்ரெண்டோட வெளியே இருப்பா. இந்த மாதிரி நம்ம ஈன் செத்த விஷயம் அவள் ஃப்ரெண்டு தெரியாமல் வந்திருக்குமா, அப்படி தெரிஞ்சாலும் எது ஹீரோட டோர் லாக் பண்ணி போயிருக்கணும். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த படம் கனவுல தான் இருக்குமோ, ஒரு நாள் நம்ம ஹீரோ கனவு தான் கண்டு போனோம், இந்த மாதிரி கேள்வி எனக்கு தோணுச்சு. அது போக நம்ம ஹீரோ அந்த பாருக்கு போவான், அப்போ நம்ம ஹீரோக்கு மொட்டை அடிச்சுடுவாங்க, அதாவது பாதி மணி இல்லாமல் இருக்கும் பாதி மணி இருக்கும், பட் அவள் கடைசியில் வந்து உட்காரப்ப அந்த மொட்டை அடித்த மாதிரி தெரிஞ்சிருக்காது, எப்பவுமே ஃபுல் மணி இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் எனக்கு இந்த படத்தை கனவுங்கிற தோணுச்சு. ஸோ இந்த கதையை கேட்ட உங்களுக்கு இந்த கதை எப்படி புரிஞ்சிருக்கும், இது உண்மையாக நம்ம ஹீரோக்கு நடந்திருக்குமா இல்லை நம்ம ஹீரோ ஒரு கனவு கண்டிருப்பானா, ஸோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான விடலை பிடிச்சிங்க. பை கைஸ்.